ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி குருப்யஸ்தத் குருப்யஸ்ச நமோ வாக்மதீமஹே ப்ரணீமஹே ச தத்ராத்யௌ தம்பதி ஜகதாம்பதி. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோஜய முதீரயேத். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. யஸ்ய துரத வத்ராத்யா பாரிஷத்யா பரஷதம் விக்னம் நிக்ரந்தி சததம் விஸ்வக்சேனந்தமாஸ்ரியே. வியாசம் வசிஷ்ட நத்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதந்தபோ நிதிம் வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்ம நிதியே வாசிஷ்டாய நமோ நம. அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைக ரூப ரூபாய விஷ்ணுவே சர்வஜிஷ்ணுவே. யஸ்ய ஸ்மரணமா தேன ஜன்ம சம்சார பந்தனாத் முச்சதே நமஸ்தஸ்மை விஷ்ணவே பிரபு விஷ்ணவே. ஹரத்யகமசேஷம் யோ ஹரிரித்தபிசம்ஸ்துதஹ அசேஷாகஹரம் விஷ்ணும் ஹரிவர்ணம் ஹரிம் நுமஹ. வைஷ்ணவமான தர்ம விசேஷங்கள், பகவான் விஷ்ணுவை குறித்து செய்யக்கூடிய தர்ம விசேஷங்களை ஸ்ரீ விஷ்ணு தர்ம புராணத்திலே பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் கடைசியாக இப்போது 105வது அத்தியாயத்திலே நாம் பார்த்த விஷயம் வர்ணாசிரம தர்மங்கள். வர்ணாசிரம தர்மங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் மற்ற தர்மங்கள் எல்லாம் 1000 செய்தாலும் பிரயோஜனம் கிடையாது. வர்ணாசிரம அப்படின்னு ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், வர்ணாசிரம தர்மங்கள்ங்கிறதும் வைஷ்ணவ தர்மம் தான், பகவான் விஷ்ணுவை குறித்து செய்கிற தர்மங்கள் தான். எல்லாரும் பண்றாளேனா எல்லாரும் பண்ணா கூட அதெல்லாம் வைஷ்ணவ தர்மம் தான் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை பார்த்தோம். இப்பொழுது அடுத்தது 106வது அத்தியாயம். அதுல ஒரு சந்தேகம் கேட்கிறார். எல்லா தர்மங்களையெல்லாம் சொன்னார், நிவிற்த்தி தர்மங்களை பத்தி எல்லாம் கூட சொன்னார். பிரவிற்த்தி தர்மம், நிவிற்த்தி தர்மம், ஒரு பலனை குறித்து செய்கிற தர்மம் பிரவிற்த்தி தர்மம், எந்த பலமும் வேண்டாம்னு செய்கிற தர்மம் நிவிற்த்தி தர்மம். அதுல ஒரு சந்தேகம் ஒண்ணு சதானீகர் கேட்கிறார். சதானீக உவாச்ச ஸ்ருதம் பகவதோ ரூபம் அத்வைதே யத் துவயோதிதம் விஷ்ணோர் பிருகுலச்சேஷ்ட எச்ச துவைத்தே மகாத்மனஹா. அத்வைத்தம் துவைத்தம்னு ரெண்டு சொல்றாளே, அதை பத்தி நான் கேட்கிறேன் அப்படிங்கிற. அத்வைத்தம் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது, துவைத்தம்ங்கிறது நமக்கு கிடையாது, ரெண்டுக்கும் இல்லாமல் நடுவில் விசிஷ்டாத்வைதம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ அது இருக்கட்டும். இப்ப அவருடைய கேள்வி என்னன்னு கேட்டா, வேதத்துல எங்க பார்த்தாலுமே அத்வைத்தமும் இருக்கு துவைத்தமும் இருக்கு, ரெண்டும் இருக்கு. புராணங்கள்ல எங்க பார்த்தாலுமே அத்வைத்தமும் இருக்கு துவைத்தமும் இருக்கு. அதனால அவருக்கு சின்ன சந்தேகம் வருது. அவித்யா பின்ன திருக் புத்தி புருஷோ முடி புங்கவ துவைத்தபூதே ஜெகத்யஸ்மின் அத்வைத்தம் பாவையேத் கதம். இந்த லோகத்தை எல்லாம் பார்த்தா துவைத்தம் அப்படின்னு தெரியும். துவைத்தம்னா ரெண்டுன்னு அர்த்தம், அத்வைத்தம்னா ஒன்னு அப்படின்னு அர்த்தம். பொதுவா இந்த லோகத்தை எல்லாம் பார்த்தா துவைத்தம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா லோகத்துல சேத்தனம் அச்சேத்தனம் அப்படின்னு ரெண்டு இருக்கு. அது மாதிரி சேத்தனன் ஈஸ்வரன் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்கா. ஈஸ்வரன் வேற, நாம ஈஸ்வரன் இல்லை நமக்கு என்ன தெரியும். ஏன்னா நம்மளை இயக்குகிற சக்தி வேற ஏதோ இருக்கு. நாம இஷ்டப்படி எல்லாம் நம்ம காரியத்தை நம்மளால நடத்திக்க முடியல. அப்ப நமக்கு மேலே ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அப்படி பார்த்தாலும் லோகத்தை எல்லாம் பார்த்தா துவைத்தம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. அப்படி இருக்கு. இதுல அத்வைத்தத்தை சாஸ்திரத்துல சொல்றா, ஒண்ணுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி ஒண்ணுன்னு பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு. நான் அத்வைத்தம் சொல்றாலே, அத்வைத்தம்னு சொன்னாலே நமக்கு துவேஷம் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா வேதத்துல அத்வைத்தம் சொல்லியிருக்கு. அதனால்தான் பேர்ல கூட விசிஷ்ட அத்வைத்தம்னு வச்சிருக்கா பாருங்க. அத்வைத்தத்தை நம்ம இல்லைன்னு சொல்லல, ஒண்ணுதான். அந்த ஒண்ணு எது அப்படின்னா பகவான் தான். அந்த பகவான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டா, சேதனா சேதனங்களுக்கெல்லாம் பரமாத்மாவா இருக்கக்கூடியவன் அப்படின்னா, எல்லா வஸ்து இருக்கும்லையோ, சேதனா சேதன வஸ்துக்கள் என்னென்ன இருக்கோ எல்லாத்துக்கும் ஆத்மாவாக உள்ள இருக்கக்கூடியவன், அப்படி இருக்கக்கூடியவன் ஒருவன் தான் அப்படின்னு அத்வைத்தம். துவைத்தம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டான்னா, அந்த அந்த சேதனம் வேற, அச்சேதனம் வேற, பரமாத்மா வேற, ஸ்வரூபத்துல மூணும் வேற வேற தானே, அதனால துவைத்தம் வரும். சேர்த்து சேர்த்து பார்த்தா சேத்தன அச்சேதனங்களுக்குள்ளேயே பகவான் இருக்கிறபடினால சேர்த்து பார்த்தா அத்வைத்தம் அப்படின்னு வரும்.
இதுக்கு சாஸ்திரியமான உதாகரணம் லௌகிகமான உதாகரணம் அப்படின்னு ரெண்டு பார்க்கலாம். சாஸ்திரியமான உதாகரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மரம் அப்படின்னு எடுத்தோம் வச்சுக்கோங்களேன். இப்ப மரம் அப்படின்னா எத்தனை மரம் இருக்குன்னா ஒரு மரம் இருக்கு அப்படின்னா, அப்ப மரத்துல இலை இருக்கே, ஆமா இலை இருக்கு, காய் இருக்கே, காய் இருக்கு, இலை காய் பூ பழம் மரத்தினுடைய தண்டு இதெல்லாம் பார்த்தா துவைத்தம். மொத்தமா மரம் அப்படின்னு பார்த்தா அத்வைத்தம். மொத்தமா சேர்த்து வச்சு எல்லாம் மரம் அப்படின்னு பார்த்தா மரம் ஒண்ணு, ஒரு மரம் இருக்கு அப்படின்னு தான் சொல்றோம். அந்த மரத்துக்குள்ளேயே என்ன அர்த்தம் கேட்டான்னா ஒரு மரம் இருக்குன்னு சொல்லச்சு, அந்த மரத்துக்குள்ளேயே இலை காய் பழம் எல்லாம் அடக்கம். அதே மாதிரி ஈஸ்வரன் பகவான் சொல்லச்சே, ஈஸ்வரன் சொல்லச்சே சேத்தனா சேத்தனங்களே ஆள்பவன் அப்படின்னு அர்த்தம். அப்ப சேத்தனா சேத்தனங்கள்லாம் அவனுக்குள்ள அடக்கம். அப்படிதான் ஒருத்தர் போறார், ரோட்ல ஒருத்தர் நடந்து போறார் அப்படின்னு வச்சுப்போம். அதோ ஒருத்தர் போறார் அப்படிங்கிறோம், யாரோ ஒருத்தர் போறார், ஒரு மனுஷர் போறார். அதோ ஒருவர் போறார் அப்படிங்கிறோம். ஒருவர் அப்படின்னா அந்த ஒருவர் யாரு? அந்த சரீரமா, அந்த இந்திரியங்களா, இல்ல பிராணவாயுவா, இல்ல ஜீவாத்மாவா, ஒண்ணுன்னு சொல்றது எதை எதை சொல்றது ஒண்ணுன்னு? ஏன்னா துவைத்தம் இருக்கு, சரீரம் இருக்கு, பிராணவாயு இருக்கு, ஜீவாத்மா இருக்கு, இந்திரியங்கள் இருக்கு, இத்தனையும் இருக்கு அங்க. அப்படிச்சு ஒருவர் எப்படி சொல்ல முடியும்னு கேட்டா, இது மொத்தமா இந்த சரீரத்தோட கூடிய இந்த ஆத்மா அப்படின்னு வச்சு ஒண்ணுன்னு சொல்றது. அதையே நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா சரீரம் வேற, ஆத்மா வேற, சரீரம் வேற, இந்திரியம் வேற அப்படின்னு வரும். ஆகையா ஸ்வரூபத்தினாலே துவைத்தம், தனித்தனியா பிரிச்சு பார்த்தா துவைத்தம், சேர்த்து வச்சு பார்த்தா விசிஷ்டமா பார்த்தா அத்வைத்தம், அதுதான் விசிஷ்டாத்வைதம் அப்படின்னு பெயர். அதனால வேதத்துல சொன்ன அத்வைத்தமும் சரி துவைத்தமும் சரி அப்படிங்கிறது நம்ம சித்தாந்தம். இப்போ லௌகிகமான உதாரணம் அப்படின்னு சொன்ன, சாஸ்திரியமான உதாரணம் தான் இதெல்லாம். லௌகிகமான உதாரணம் வேடிக்கை இந்த காலத்துல சில பேர் சொல்றா, ஒரு அம்மா இருக்கா, அம்மா வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்குன்னு வச்சுப்போம். இப்ப அந்த அம்மாவை ஒருத்தி அப்படின்னு சொல்றோம், ஏன்னா அந்த அம்மாவுக்குள்ள அந்த குழந்தைங்கிறது அடக்கமா இருக்கு. குழந்தை வெளியில வந்தாச்சுன்னா, பிரசவம் ஆயாச்சுன்னா அதுக்கப்புறம் ரெண்டு பேரா இருக்கட்டும். அம்மாவுக்குள்ள குழந்தை அடக்கமா இருக்கா மாதிரி பகவானுக்குள்ள சகல பிரபஞ்சமும் அடங்கி இருக்கு மொத்தமும். அப்ப அந்த அம்மா ஒருத்தன் தானே சொல்றான், அந்த அம்மா பஸ்ல இருந்தா ரெண்டு டிக்கெட்டா போட போறா இல்லையே. அப்ப அதே மாதிரியாக இது வந்து லௌகிகமான உதாரணம், முன்னாடி சொன்னதெல்லாம் சாஸ்திரியமான உதாரணம். அப்ப இப்ப என்ன கேள்வி கேட்கிறார் அப்படின்னா, பொதுவாக இந்த துவைத்தம் தானே இந்த லோகத்துல இருக்கு, பல வஸ்துக்கு இருக்கு, பல சேத்திரங்கள் இருக்கு, மரம் வேற, துணி வேற, கடம் வேற, எல்லாம் வேற வேற தானே, இதுல அத்வைத்தம்னு எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு ஒண்ணு. அதுக்கு சமாதானம் பின்னாடி சொல்ல போற, இது எல்லாத்துக்குள்ளயும் அந்தரியாமையா பகவான் இருக்கு அப்படின்னால எல்லாத்தோடையும் கூடிய பகவான் ஒருத்தர். இப்ப மரத்துக்குள்ள அந்தரியாமையா இருக்கிற பகவானும் நமக்குள்ள அந்தரியாமையா இருக்கிற பகவானும் வேற வேற இல்லையே, இல்ல ஒருத்தர் தான், ஒரே பகவான் தானே எல்லாத்துக்குள்ளயும் இருக்க. ஆனா எல்லாத்தோடையும் கூட ஒரே பகவான் உள்ளுக்குள்ள இருக்க அப்படிங்கிற அப்படின்னால அத்வைத்தம் வருது அப்படின்னு பதில் சொல்ல போற. அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி, குரோத லோபாதயோ தோஷாக ஏ முக்தேகே பரிபந்தினா வினிவிருத்தி ரூபா ஏன தேசாவியனவ தேகதம் சர்வே. அடுத்த கேள்வி என்ன கேட்டான்னா, மனுஷனுக்கு எத்தனையோ தோஷங்கள் இருக்கு, காமம் குரோதம் லோபம் மதம் ஆச்சரியம் எத்தனையோ தோஷங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் போனாதான் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னா இதெல்லாம் மோட்சத்துக்கு தடையா இருக்கு. அப்ப இதையெல்லாம் எப்படி போக்கடிக்க முடியும்? ஏன்னா இதெல்லாம் சகஜமா வரும். கோபத்து கோபம் அப்படின்னா கோபம் எப்படி கோபிச்சுக்கணும், யாரும் கத்துத்தராளா, பாடம் எடுக்கிறாளா, இப்படி கோபிச்சுக்கணும்னு சொல்றாளா, இல்ல ஆசைன்னா இப்படி ஆசைப்படணும் அப்படின்னு சொல்றாளா, நமக்கு எதை கத்துத்தரான்னு கேட்டா நல்ல விஷயத்தான் கத்துத்தர வேண்டியதா இருக்கு, இப்படி பெருமாள் கிட்ட பக்தி பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு. அது சொல்லாம அது வரமாட்டேங்கிறது. ஆனா சின்ன குழந்தையில இருந்து ஆரம்பிச்சு ஆசையோ கோபமோ அசூயையோ இதெல்லாம் தானா வந்துடுறது. அப்படி கேச்சு இதெல்லாம் போக்கடிக்கணும்னா சுவாபாவிகமா வர மாதிரி இருக்கு. இதெல்லாம் யாராவது சொல்லி கொடுத்து வந்ததில்லை, படிச்சு பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி அதனால வாங்கின சர்டிபிகேட்ல இவருக்கு கோபம் இருக்கு, இவருக்கு லோபம் இருக்கு அப்படிலாம் சர்டிபிகேட்லாம் கொடுக்கறது இல்லை. பிஏஎம்ஏக்கு வேணா சர்டிபிகேட் உண்டு, இதுக்குலாம் சர்டிபிகேட் தேவையில்லை, ஏன்னா இது இருக்கு எல்லாருக்குமே இருக்கு. அப்ப இதையெல்லாம் எப்படி அடக்க முடியும்? இதெல்லாம் போக்கினாதானே மோட்சம் கிடைக்கும், அது எப்படி முடியும் அப்படிங்கறது ரெண்டாவது கேள்வி. சர்வேஸ்வரேசஸ்ய ச தச்ச ரூபம் ஹரே பரம் தச்சாகம் ஸ்ருதமிச்சாமி தொத்தோ பிருகுகுலோத்வஹ. சர்வ ஈஸ்வர ஈஸ்வர ஈசஸ்ய, எல்லா ஈஸ்வரர்களுக்கும் ஈஸ்வரர்களுக்கும் ஈஸ்வரனா இருக்கக்கூடிய பகவான்,
பகவானுடைய ரூபத்திலயோ அத்வைதம் துவைத்தம் எல்லாம் இருக்கு. ஏன்னா பகவானே நிறைய ரூபம் எடுக்கிறான், அப்ப துவைத்தம் வந்துடுறது. இப்ப ராமன் வேற கிருஷ்ணன் வேறையா அப்படின்னு கேட்டா, ஆமா ராமன் வேற கிருஷ்ணன் வேறதான், ஆனா ஒரு விதத்துல பார்த்தா ராமனும் கிருஷ்ணனும் ஒண்ணுதான். ஏன்னா ஒரே பகவான் தான் ராமனாவும் அவதாரம் பண்ணிருக்க, கிருஷ்ணனாவும் அவதாரம் பண்ணிருக்க, ஒரே பகவான் தான். ஒரே பகவான் அவதாரம் பண்ணதுனால ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரமும் ஒன்னாயிடாதே, ராமாவதாரம் வேற கிருஷ்ணாவதாரம் வேற அர்ச்சாவதாரம் வேற, அப்படிதான் ஆகும். அப்ப அதை பத்தியாவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். இப்படி பெரிய பெரிய விஷயத்தை எல்லாம் கேட்டிருக்கார் சௌனகர் கிட்ட சதானிகர். இப்ப சௌனகர் பதில் சொல்றார். சௌனக உவாச சமயக் பிருஷ்டம் இதம் பூய பூப பவதா குஷ்யம் உத்தமம் துவைதாத்வைத கதாலாப சம்பந்தாது உபகாரகம். நல்ல கேள்வி கேட்டப்பா ராஜாவே, சதானிகர் ராஜா, ராஜாவே நல்ல கேள்வி கேட்ட. துவைத்தம் அத்வைத்தம்னா கேட்க ஆரம்பிச்சுட்டு இல்லையோ, இது சொல்லி முடியுமா? பெரிய விஷயம். ஒரு விஷயம் சொல்றேன், புரா தர்ம கிரகே யஜ்ஞே சதுர்மூர்த்தி நரேஸ்வன தேவதேவோ ஜெகத்தாத்தா பரமாத்மா ஜனார்தனா. உன்ன ஒரு தரம் பகவான் வந்து நாலு அவதாரம் எடுத்தார் ஒரே சமயத்துல. தர்மன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், அவருடைய கிரகத்துல பரமாத்மா வந்து நாலு அவதாரம் எடுத்தார். எதுக்கு சொல்றேன், பகவான் விஷயத்துல அத்வைதம் தான் எல்லாருமே ஒத்துன்னு இருக்கா. யாரை கேட்டாலுமே பகவான் நாராயணன் ஒருத்தன் தான், அது யாருக்குமே சந்தேகம் இல்லை. ஆனா அவர் இப்ப நாலு அவதாரம் எடுத்திருக்காரு, எடுத்தாப்ப நாலாச்சு துவைத்தம் ஆயிடுச்சு எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்ல போறோம்? நாலு அவதாரம் எடுத்தாலும் நாலு அவதாரத்தையும் ஆள்பவர் அவர் ஒருவர் தான் அப்படின்னு தான் சொல்ல போறோம். அதுதான் விஷயம். ஜெகத பாலனார்த்தாய துர்விருத்த நிதனாயஜ சுவேச்சையா பகவான் விஷ்ணு சம்பவத் தேவ பூதலே சொர்க்கே வா பி பூலோகே வா புவர் லோகேதவா விபுஹு எத்தவா ரோச்சதே. எப்போ பகவானுக்கு இஷ்டமோ, எந்த இடத்துல இஷ்டமோ, எப்போது இஷ்டமோ அப்போ ஒரு அவதாரம் பண்றான். நம்ம பிறப்பு மாதிரி கிடையாது. அப்போ அந்த மாதிரி நாலு அம்சத்துல பகவான் வந்து அவதாரம் பண்ணானாம் தர்மர் அப்படிங்கிறவருக்கு. நரோ நாராயணச்சைவ ஹரி கிருஷ்ண ததைவச்ச விஷ்ணோர் அம்சாம் சகா கேதே சத்வாரோ தர்ம சூனவஹ. நாலு பேர், நரன் நாராயணன் ஹரி கிருஷ்ணன் அப்படின்னு நாலு பேர். அந்த தர்மங்கிறவருக்கு நாலு பேர் அவதாரம் பண்ணியிருக்கா. நரன் நாராயணன் ரெண்டு பெருமாள் தான் பத்ரிகாசிரமத்தில் இருக்கார். ஹரி அப்படின்னு ஒரு பெருமாள், அவர் தான் வந்து கஜேந்திர மோட்சத்துல ஓடி வந்து யானையை காப்பாத்தினவர் அவர் தான் அப்படின்னு பாகவதத்துல வரும். அந்த மாதிரி கிருஷ்ணன் ஒருத்தர் இருக்காராம். நாலு அம்சத்துல பகவான் வந்து அங்க அவதாரம் பண்ணியிருக்க. தேஷாம் நாராயண நரோ கந்தமாத நவர்வதே ஆத்மன் ஆத்மன் ஆதாய தேப்பா தேப்பா தே பரமம் தபஹா. நரன் நாராயணன் ரெண்டு பேரும் இமயமலையில கந்தமாதன பர்வதத்துல தபஸ் பண்ணிட்டு இருக்கா. ஜாயமானாவனௌபம்யம் ஸ்வகாரணம் அகாரணம் வாசுதேவம் நிர்தேசம் அப்ரதர்க்கிமஜம்பரம் பகவானை குறிச்சு தியானம் பண்ணிட்டு இருக்காளாம். தயோஸ் தப பிரபாவேன தத்தாபு திவாகர ஓச்சா சங்கிதோ வாயு சுகஸ்பர்சோசிஹிரோ போத. வா ரொம்ப தபஸ் பண்ணும்போது அது வந்து தேவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுது. யாரா தபஸ் பண்ணா தேவர்களுக்கு பிடிக்காது. ஏன்னா தபஸ் பண்ணா தன்னுக்கு சமமா வந்துருவானோ, தனக்கு போட்டியா வந்துருவானோ அப்படின்னு ஒரு பயம். போட்டியா வந்தா அப்புறம் சில சமயம் இவ்வாழ பதவி விட்டு இறக்கிடுவா, அவள் இருக்கட்டும் அப்படின்லாம் சொல்லிடுவா. தபஸ் பண்ணா தேவலோகத்துல நல்ல பதவி தானே கிடைக்கும், அதனால தேவர்களுக்கு கஷ்டமாச்சு. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் பண்ற தபஸுடைய பிரபாவத்தினால அக்னியை காட்டிலும் உஷ்ணம் அதிகமாயிட்டான், சூரியனை காட்டிலும் தேஜஸ் அதிகமாயிட்டான் இவளுக்கு. அப்ப என்ன பண்ணான்னா, தேவேந்திரனானவன் ரொம்ப பயந்து போய் இவருடைய தபஸை எப்படியாவது கெடுக்கணும் அப்படின்னு நினைச்சா. தேவராஜ ஸ்ததசக்ரஹ சந்திரஸ்தபசஸ்தயோ யோஜ அப்சரசுப்ராஹ தயோர் விக்ரசகீரிஷையா. தபஸுக்கு விக்ரம் பண்ணணுங்கிறதுக்காக அப்சரசுகளை எல்லாம் நியமிச்சா. நீங்களாம் போய் அவர்கள் முன்னாடி போய் நில்லுங்கள், அவர்கள் உங்க அழகில மழங்கி போய் அந்த நரநாராயணன் ரெண்டு பேரும் தபஸை நிறுத்திட்டு உங்களோட குடும்பம் நடத்தணும், அந்த மாதிரி நீங்க அழகான ரூபத்தை எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டார். இந்திர உவாச்ச ரம்பே திலோத்தமே குண்டே கிருதாச்சி லலிதாவதி பிரம்லோச்சே சௌரபே மதோத்தேன்னு அவள் பேர் ஒத்துறதுக்கு ரம்பா திலோத்தமா பிரம்லோச்சா அனும்லோச்சா அப்படிலாம் பேர் உண்டு. எல்லாரையும் கூட்டிருக்கான், ஒருத்தர் மாத்திரம் இல்லாம. அலம்புஷே மிஸ்டகேசி புண்டரீகே வரூத்தினி. நீங்களா நேர கந்தமாதன பர்வத்தம் போங்கோ. நரநாராயணன் ரெண்டு பேர் அங்க தபஸ் பண்ணின்னு இருக்கா.
அவ தபஸ் எப்படியாவதுன்னு நம்ம படுத்த நிறுத்தணும். அதனால் நீங்க போய் உங்க அழகான ரூபத்துல போனானா அவ தபஸ மறந்துட்டு உங்கள் அழகுல ஈடுபட ஆரம்பிச்சிருவார்கள். நீங்க பயப்பட வேண்டாம், உங்களுக்கு வேண்டிய சகாயங்கள் நாங்க செய்யறோம். வாயு பகவான் அழகா காற்று வீசுவார், நல்ல புஷ்பங்கள் எல்லாம் அழகா பூக்கும், ஆச்சரியமான சூழ்நிலை இருக்கும். அந்த சூழ்நிலையில யாருமே மனசு மாறிடுவான், தபஸெல்லாம் வேண்டாம், இந்த அழகான சூழ்நிலையில இந்த அழகான பெண்களோட இருக்கணும் அப்படின்னு தோணி போயிடும். அதனால உங்களுக்கு சகாயத்துக்கு வசந்தம், காமதேவன், வாயு பகவான் இவாளையெல்லாம் அனுப்புறேன். அந்த சமயத்துல நீங்க போய் நின்றானா அவளுடைய மனசு மாறிடும், வேற ஒன்றும் இல்லை. மனசு மாறி அவ உங்களை கல்யாணம் பண்ணிட்டு அப்படி இருக்க பார்த்துருவா, தபஸ் கெட்டு போயிடும் அப்படின்னு இந்திரன் அவகிட்ட சொன்னார். உடனே அவர்கள்லாம் ஜக்முகு அக்ஷரச சர்வாக வசந்த உடனே மன்மதன் வசந்தன் இவர்கள் எல்லாரோடையும் கூட இந்த அப்சர ஸ்திரீகளும் எல்லாருமாக போனார்கள். நேர இந்த கந்தமாதன பர்வதத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். கந்தஸ் சுரபிஷத்யோ வனராஜி சமுர்பவ கிந்நரோரகயக்ஷா நாம் பூவ கிராண தர்ப்பணா. அதுக்கே நல்ல வாசனையா உண்டான், ஏற்கனவே நல்ல வாசனை உண்டு அந்த இடத்துல. உடனே நரநாராயணர்கள் தபஸ் பண்ணிட்டு இருக்கா, அந்த இடத்துக்கு முன்னாடி போய் இவர்கள்லாம் போய் நர்த்தனம்லாம் ஆட ஆரம்பிச்சார்கள். பாட்டு பாடி நர்த்தனம் ஆடி அவ தபஸை கவனத்தை கலைப்பதற்காக. ஜகுர் மனோகரம் காசித் நன்று துகு சாத்திரஜா பராக அவாதையின் சதைவாந்தியா மனோகர தரன்ற சில பேர் வீணை வாசித்தார்கள். காவே பாவை சில பேர் அழகாக சிரித்தார்கள். ததா அன்யா வல்கு பாஷிதையை சில பேர் மதுரமாக பாடினார்கள், சில பேர் மதுரமாக பேசினார்கள். தயோகோ க்ஷோபாய தன்வங்கியா சக்ருஹு உத்தியமம் அங்கனாக ததாபின தயோ கச்சின் மனச பிருத்திவிபதே விகாரோபவதத்யாத்ம பாரசம் பிரார்த்ததே ஜுஷோஹோ. ஆனா நரநாராயணால் ரெண்டு பேரும் கண்ணை திறந்து கூட பார்க்கல, மனசுக்குள்ள கூட அவளுக்கு எந்த விதமான விகாரமும் இல்லையாம். எப்படி இருந்தானா, நிவா தஸ்தௌ யதா அதீபோ அகம்போண்டு பிரதிஷ்டதா, காத்திருந்தா விளக்கு தீபம் அசையும், ஸ்துட காத்து இல்லைன்னா அப்படியே நேரம் எரியும். அந்த மாதிரி மனசு காத்து இல்லாத இடத்துல தீபம் இப்படி இருக்கோ அப்படி ஒரே இடத்துல ஈடுபட்டு இருக்கு, கொஞ்சம் கூட அசைய வேலை. யார்கிட்ட ஈடுபட்டு இருக்குன்னா வாசுதேவார்ப்பணே ஸ்வச்சே ததைவ மன சீதையோகம், பகவான் வாசுதேவன் கிட்ட ஈடுபட்டு இருக்கா, அவெல்லாம் தபஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ சர்வபூத ஹிதோ பிரம்ம வாசுதேவ மயம்பரம் மன்யமானோ ந ராகச துவேஷ சவதங்கதோ. ஆசையாவது மோகமாவது லோபமாவது ஒண்ணுமே கிடையாது அவளுக்கு, மனசு முழுக்க நாராயணன் ஒருத்தன் தான் இருக்கான், வேற யாருமே கிடையாது. அப்போ மன்மதன் இவாளுக்கெல்லாம் இங்க வழியே கிடையாது, வேலையே கிடையாது. வித்யாமயம் தீபயுதம் அந்தகார விவாலயம், தீபம் இருக்கிற இடத்துல இருட்டு வராது இல்லையா. அது மாதிரி பகவான் நாராயணன் மனசுல இருந்தான்னா அப்ப இந்த மாதிரி எல்லாம் ஏமாத்த முடியாது, காமம் கோபம் இதெல்லாம் வராது. பெருமான் மனசுல இல்லாதப்போதான் காமம் கோபங்கள்லாம் வருது, அவன் இருந்துட்டான்னா எதுவுமே வராதான். அப்போ எச்சார தந்தபஸ்தாபியாம் ஆத்மானம் கந்தமாதனம் ததுஷா தேசினம் ரூபம் பிரம்மண புருஷர்ஷப தாகாய் நானலோ வண்ணே நாப கிளேதாய் தாம்பதா தத்ரவியமே தத்ரவிய விகாராய நவையதா ததோ விஜான விஜாத பரபிரம்ம ஸ்வரூபயோகோ மது கந்தர்பயோஷிசு விகாரோ நபவத்தயோகோ. வாழும் எத்தனமோ பிரயத்தனம் பண்ணி பார்த்தான், ஆனால் அவ ரெண்டு பேருமே நரநாராயணால் ரெண்டு பேரும் தபஸை விட்டு எழுந்துகிறதாவே இல்லை. குருதரம் யத்னம்னு இன்னும் என்னென்னமோ பிரயத்தனங்கள்லாம் பண்ணி பார்த்தான். அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டானா, அத நாராயணோ தைரிய காம்பீரிய உதாரிய மானசா ஊரோருப்பாதையா மாச தாம் வரோரு பலாம் ததா திரைலோக்கிய சுந்தரி ரத்னம் அசேஷம் அவனீபதே உன்னதாகவும் அபேதி எஸ்யாசந்தர சனாதனும். நாராயண பகவான் தபஸ் பண்ணிட்டு இருக்கார், அவர் தன்னுடைய சங்கல்பத்தினாலே தன்னுடைய துடையிலிருந்து ஒரு ஸ்திரியை சிருஷ்டிச்சார். துடைக்கு சமஸ்கிருதத்தில் ஊருன்னு பெயர், துடையிலேருந்து அந்த ஸ்திரீக்கு ஊர்வசி அப்படின்னு பெயர். தாம் விலோக்கிய மகிபாலே சகம்பே மாதவானிலம் வசந்தோ விஸ்வரம்யாதா சஞ்யாத சம்ஸ்மரம் ஸ்மரஹ. அந்த ஊர்வசியை பார்த்த உடனேயே அங்க வசந்தன் மன்மதன் வேலாம் வந்திருந்தா இல்லையோ அவள்லாம் காமத்துக்கு வசம் ஆயிட்டான். ஏன்னா அப்படி ஒரு அழகா இருந்தாலும் ஊர்வசிங்கிறவள், பெருமானை காமத்துக்கு வசமாக்கணும்னு வந்த அவர்கள் ஊர்வசியுடைய அழகில போய் அவர்கள் தங்கள் நிலையை மறந்தார்கள். ரம்பா திலோத்தமாத்யாச விலக்ஷா தேவயோஷிதா ந ரேஜரவணிபால தல்லக்ஷ ஹிருதய க்ஷணாக
இந்த ஊர்வசி அப்படி வந்து நின்றதை பார்த்த உடனே ரொம்ப சுலோத்தமா இன்னும் யார் யார் இருக்காளோ அப்சஸ்டிகளா ஆணு வாயை பிளந்து பார்த்தார்கள். கொஞ்சம் கூட அசையவே இல்லை. இப்படி ஒரு அழகான ஸ்திரீ இருப்பாளா? அவன் மனசாலே கற்பனை பண்ணி பார்க்கல. நம்ம தான் அழகு, யார் வேணா மயக்கலாம்னு நினைச்சுட்டு இருக்கா. ஆனா நாராயணன் கிட்ட ஏற்கனவே ஊர்வசி இருக்கிற போல இருக்கு. அவள் அழகுக்கு முன்னாடி இவாள்லாம் ஒண்ணுமே கிடையாது. இப்படி ஒரு ஸ்திரீயை வச்சுட்டு இருக்கிறவர், அதாவது தன்னுடைய அங்கத்திலேயே வச்சுட்டு இருக்கிறவர், அவர் மற்ற ஸ்திரீலாம் ஏறெடுத்து பார்ப்பாரா என்ன? அதனால அவளுக்கெல்லாம் வெக்கமாயிடுது. நாம யாரை ஏமாத்தணும்னு வந்தோம், யாரை மயக்கணும்னு வந்தோம்? நம்மளை காட்டும் 1000 மடங்கு 1,000,000 மடங்கு அழகான ஸ்திரீ அங்க இருக்கா, அவளை வச்சுட்டு இவர் தபஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அவளை பார்க்கச்சு நம்மளாம் ஒண்ணும் இல்லாம ஒரு வேலைக்காரி மாதிரி உட்காந்துருக்கோம், நாமளாம் போய் இவரை ஏமாத்துறதாவது அப்படின்னு அவெல்லாம் வெட்டி போய் தடை குனிந்தார்கள் அப்படின்னு. பிரசீதத்து ஜெகத்தாதா எஸ் தேவ சிமாயா மோகிதா தவிதானியமோ நாந்தரம் வந்த நிந்தையோகோ. சீச்சி, பகவானுடைய மாயை எப்படிப்பட்டது? நம்மளையே மோகிச்சுருத்தேன். எப்படிப்பட்டவர்களை போய், அதுவும் பகவானை போய் நம்ம வந்து அவர் நரநாராயணால் இப்படிப்பட்ட ஊர்வசியை சிருஷ்டிக்கிறாருன்னா, ஊர்வசியை சிருஷ்டிக்கிறவர் ஒருத்தர் இருந்தான் அவர் எப்படி இருப்பார்? அவர்கிட்ட போய் நம்ம நம்ம வேலைக்கு அமைக்கணும்னு ஆரம்பிச்சோமே, அதனால அவர்கிட்டயே பிரார்த்திச்சா. பிரசீதது சனோ தேவோ எஸ் ரூபம் விதந்திதா தாம் பூதஸ்தலோகானாம் அநாதே ரத்ததிஷ்டதி நரநாராயணோ தேவோ சாங்க சக்கராயுதா உபோ ஆஸ்தாம் பிரசாத சுமுகோ அஸ்மாக்கம் அபராதீனாம் நிதானம் சர்வவித்யானாம் சர்வபாபேந்தனர நாராயணோ நோ பகவான் சர்வபாபம் எவ்வோகுது. நாங்க என்னென்ன பாபம் பண்ணமோ இதெல்லாம் பகவான் நாராயணன் க்ஷமிச்சுக்கட்டும். அவர்கிட்டே அவதாரம் பண்ணி பார்த்தோம், அதெல்லாம் க்ஷமிச்சுக்கட்டும். பகவான் சாங்க சக்கர பாணியாக இருக்கார், வில்லு தெரிச்சுட்டு இருக்கார், சக்கரம் தெரிச்சுட்டு இருக்கார். அப்படிப்பட்டவர் அந்த ஆயுதங்களாலே எங்களை கொல்லாமல் இருக்கணும். நர சமஸ்த பாபானி ஹந்தோ ஆத்மா சர்வதேகினாம் நரன் அப்படிங்கிறவர் எங்களுடைய சமஸ்த பாபங்களையும் போக்கடிக்கட்டும் அப்படின்னு இப்படி எல்லாம் பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சார். அபராத கிருதோஸ்மாய் நாங்கள் எத்தனையோ அபராதங்கள்லாம் பண்ணிட்டோம். குவமூர்த்தி ஐஸ்வர்ய குணை யுக்தா திவ்யும் ஆத்மனோ சரீரகாணி இதுக்கு மிஸ்ர கர்ம சிதானுவை. நம்ம சரீரம் எங்க? நரநாராயணனுடைய சரீரம் எங்க? ஏதோ நம்ம சரீரத்துல அவ ஆசைப்படும். பொதுவா ஒரு பெண் ஒரு ஆண் இருந்தா வச்சுக்கோங்களேன், ஒரு சரீரத்துக்கும் ஒரு சரீரத்துக்கும் தான் ஆசைங்கிறது வருது. அப்போ நரநாராயணால் சரீரத்துல ஊர்வசி வந்தானா, அவ எப்படிப்பட்ட சரீரம்? திவ்யமான சரீரம், அபராகிருதமான சரீரம். நாம சாக்கட மாதிரி ஒரு சரீரத்தை வச்சுட்டு அவளை மயக்கணும்னு சொல்றோமே அப்படின்னு வாழ்க்கை தோணி போச்சு. அதனால சரணஞ்ச பிரபன்னானாம் தவா அஸ்மீதி ஜவாதினாம் பிரசாதம் பித்ரு சந்திருனா அப்படி குருவந்தி சாதவாக. என்ன தப்பு பண்ணிட்டோம்? பெரிய தப்பு பண்ணிட்டோம். ஆனா என்ன தப்பு பண்ணாலும் சரணாகிதி பண்ணா பகவான் ரட்சிச்சுருவாங்கிறத கேள்விப்பட்டிருக்கா. அதனால பெருமாள் கிட்டே போய் சரணாகிதி பண்ணிட்டு ஏஷேவ வரோஸ்மாக்கம் அவிவேகா ஹிருதோ மகான் தைலோக்கியவந்தியோ என்னாசோ விலோபைதமாகதாக பிரசீத தேவ விஜான கண மூட திசாம்பி பவந்தி சந்தசததாம் சத்தர்மன் அவதாரகாக. ஆனா எதுவுமே நாங்க கேட்க போறது இல்லை. மூணு லோகமும் சேவிக்கும்படியான மகாரூபத்துல ஆச்சரியமான திவ்ய ரூபத்துல இருக்கோங்க இங்க ரெண்டு பேரும். அதுல நாராயணர் கிட்டே இருந்தான் இந்த ஊர்வசிங்கிறவ வந்திருக்க. அதனால எங்களுடைய பாபங்களை எல்லாம் க்ஷமிச்சுக்கணும். பிரசன்ன புத்தே சாந்தாத்மன்னு பிரசன்ன வதனே க்ஷண பிரசீத யோகினாமீச நர சர்வகதாச்சுக நமஸ்யாமோ நரன் தேவம் ததா நாராயணம் ஹரிம் ஸ்தோத்திரம் ஆரம்பிச்சுட்டா. நமஸ்யாமகான், நரனை சேவிக்கிறேன், நாராயணை சேவிக்கிறேன். நமோ நாராயணம் நாய நமோ நாராயணாய பிரபன்னானாம் அநாதானாம் அபராதவதாம் பிரபு சங்கரோத்து நராஸ்மாகம் சம் நாராயண தேகினா. இவரதா சங்கர, சங்கரன மங்களத்தை கொடுப்பவர், நாராயணன் தான் மங்களத்தை கொடுக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட பிரார்த்திச்சார். ஏவம் அபியர்த்திதா இப்படி பிரார்த்திச்சார் பகவான் நாராயணன். ஸ்வாகதம் மதுவே காம பகவதோ சரசாமப்பி எத் காரியம் ஆகதானாம் வை காஸ்பாவிச்சுதாம். உடனே நாராயண பெருமாள் கண் திறந்த பார்த்தா இதற்க அப்சர ஸ்திரீகள் மாதவன் வசந்தன் காமதேவன் இவெல்லாம் இருக்கா, எல்லாருக்கும் ஸ்வாகத்தம் சொன்னார். வாங்கோ, எதுக்காக வந்திருக்கோங்கோ அப்படின்னு கேட்டார். யூயம் சம்சித்தியேனோனம் அஸ்மாகம் பலசத்ருனா சம்பிரேஷிதா சதோஸ்மாகம் திருத்தகே ஆதி தரிசிதம். நீங்க இந்திரன் நினைச்சு வந்திருக்கீங்களா? முக்காவசி அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதோ நர்த்தனங்கள்லாம் ஆடினுங்க போல இருக்கு, உடம்பெல்லாம் வேர்த்து இருக்கு. நவயம் நிறுத்த கீதையர நாங்க சேஷ்டாதி பாஷிதை லுப்யாமோ விஷதோவன்யே விஷயா தாருணாத்மகாக.
எங்கிட்ட வந்து நர்த்தனம் ஆடுறது பாட்டு பாடுறது இதெல்லாம் சொல்லி என்னை மயக்கணும் அப்படின்னு பார்த்தா அதுதான் நடக்காது. ஏன்னா சாமானியமான லௌகிகமான நிறுத்த கீதத்துல என் மனசு ஈடுபடாது. பின்ன என்ன கேட்டனா, யோசௌ பரஸ்தாத் பரம புருஷாத் பரமேஸ்வர பரமாத்மா ரிஷிகேஷ ஸ்தாவரஸ்ய ஜலஸ்ய உற்பத்தி ஹேது அந்தேஜ யஸ்மின் சர்வம் பிரளீயதே ச சர்வவாசி தேவத்வாசு வாசுதேவேத்துதாகிருதா. சாட்சாத் எம்பெருமானை குறிச்சுதான் எல்லாமே இருக்கணும், நர்த்தனமோ கானமோ எதுவானாலும் எம்பெருமானை குறிச்சு இருக்கணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறவா. ஏன்னா விஸ்வம் உலகம் முழுக்க அவனுடைய அம்சமா தான் இருக்கு, எல்லாமே அவனைத்தான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். எங்க எம்பெருமானை பார்த்துட்டு பாட்டு போய் இன்னைக்கு சின்னதா ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்கன்னா நாங்க நர்த்தம் வர்றோம் பாட்டு பாடுறோம்னு சொன்னாங்கன்னா அது எனக்கு ருசிக்கவே ருசிக்காது. தம் சர்வபூதம் சர்வேசம் சர்வத்திர சமதரிசினா பசியந்த குத்திர ராகாதியும் கரிஷியாமோ விவேகம். அது மாத்திரம் நாம யார்கிட்ட ஆசைப்படணும் யார்கிட்ட கோபப்படணும் எல்லாமே நாராயணன் தானே. நாராயணன்னா மொத்தமும் நாராயணன் பார்க்கும்போது ஒருத்தர்கிட்ட ஆசையோ ஒருத்தர்கிட்ட கோபமோ அதெல்லாம் எதுவுமே வராது. எல்லாம் நாராயணனை விட்டு தனியா பார்த்தாதான் இப்படி வேண்டியவரா வேண்டாதவரா அதெல்லாம் தோணும். அதனால எனக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னுட்டார். தன்மையான் விபக்தான் யதா சர்வேஷு ஜந்துடு பிருத்திவி ஆபா ததா தேஜா வாயு ஆகாசம் பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா எல்லாமே நாராயணமயம். நம்ம சரீரம் மாத்திரம் இல்லை, சரீரம் இந்திரியம் இதெல்லாம் மாத்திரம் இல்லை, எல்லாமே சர்வமே நாராயணமயம். சர்வேஸ்வரே ஸ்வரோ விஷ்ணு குத்திர ராகாதேஸ்ததா. இந்த விஷயம் தெரிஞ்சுட்டா ஆசை கோபம்னா வராது. முன்னாடி கேட்டார் இல்லையா சதா நீக்கார், ஆசை கோபங்கள்லாம் வராம தடுக்கிறதுக்கு என்ன வழி? அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க இப்போ பகவான் தான் சர்வம் அப்படிங்கறது தெரிஞ்சுட்டான்னா ஆசை கோபம் மோகம் எதுவுமே வராது. பிரம்மாண்டம் இந்திரம் ஈசானம் ஆதித்யான் மருதோகிலான் விஸ்வேதேவான் ரிஷியின் சாத்தியான் வசூன் பித்ருகணாம்ததா. பிரம்மா இந்திரன் சிவன் இன்னும் என்னென்ன தேவர்கள் உண்டோ எல்லாமே பகவான் நாராயண சுரூபம். அதான் நாராயணனுக்கு சரீரமாக இருப்பவர்கள் மொத்த பேரும். அதுக்கப்புறம் யக்ஷன் ராட்சசன் பூதன் நாகம் சர்ப்பம் மனுஷியன் பக்ஷி மிருகங்கள் இது எல்லாமே ஜலத்துல இருக்கிற மிருகங்கள் இது மொத்தமும் நாராயணன் தான். மக்ஷிகாக மசகாக கொசு ஈ மூட்டை பூச்சி சின்ன சின்ன குட்டி பூச்சிகள் புழுகள் அப்படின்னு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் மொத்தம் நாராயணன் தான். குல்ம விரக்ஷ லதாவல்லி மரங்கள் செடிகள் கொடிகள் புதர்கள் புல்லு பூண்டுலேருந்து ஆரம்பிச்சு என்னென்ன இருக்கோ மொத்தம் நாராயணன் தான். எஞ்ச கெஞ்சு ரகசியம் வா திருஷ்யம் வா திருசாங்கனாக மன்யத்வம் ரூபமேகஸ்ய தத் சர்வம் பரமாத்மனா. எல்லாமே பரமாத்மாவன் அப்படின்னாலே சகலமும் பரமாத்மா அப்படின்னு இருக்க அப்படின்னாலே அதுதான் அத்வைதம். ஏன்னா அவனை தவிர வேற எதுவுமே கிடையாது, அவனுக்கு அடங்காத எதுவுமே கிடையாது அப்படிங்கிற அந்த அத்வைதத்தை தெரிஞ்சுட்டோன்னா இந்த அத்வைதத்தை தெரிஞ்சுட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து ராகத்வேஷ மோகங்கள்லாம் இருக்காது. ஜாயமான கதம் விஷ்ணும் ஆத்மானம் பரமம் செய்து ராகத்வேஷம் திசாலோகம் கக்குரியாது அமராங்கனா சர்வபூதஸ்திதே விஷ்ணோ சர்வகே சர்வதாத்திரி நிவார்த்திதாம் பிருதக்பூதே குத்திர ராகாதிகோகனா. ஆசைப்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது, எல்லாம் பகவான் அப்படின்னு ஆனப்புறம் அப்போ ஒரு விஷயத்துல லௌகிகமான ஆசைங்கிறது எப்படி வர முடியும்? அதனாலதான் வாசுதேவன் பேர் முன்னாடி சொன்னார். எல்லாம் எல்லா இடத்துலையும் வசிக்கிறபடினால சர்வ வாசித்வாத் தேவத்வாத் எல்லா இடத்துலையும் வசிக்கிற தேவன் அப்படிங்கிறபடினால வாசுதேவன் அப்படின்னு பேர் வந்திருக்கு. இந்த விஷயத்த தெரிஞ்சுட்டு பகவான் எல்லா இடத்திலும் பார்க்கறவாளுக்கு எந்த தோஷமும் வராது. பூதேந்திரியாந்த கரணா பிரதான புருஷாத்மகம் ஜெகத் எதயத்ததைக்கிலும் ததா பேத கிமாத்மகா. ஆனால் பேதம் எப்படி வரும்? அத்வைதம் தான் வரும். ஏன்னு கேட்டா சர்வமும் வாசுதேவ மயமா இருக்குச்ச. அப்போ எந்த வஸ்து மரம் அப்படின்னா மரத்துக்குள்ள பகவான் வாசுதேவன் இருக்கான்னு ஆரம்பிச்சா அதே வாசுதேவன் தான் மரத்துக்குள்ள இருக்கக்கூடிய அதே பகவான் தான் வேற 800 வஸ்துக்குள்ளயும் இருக்கான். அப்ப எல்லாமே வாசுதேவ மயமாயிருக்கு, அப்ப பேதங்கிறதே இல்ல அப்படின்னு ஆயிடும். யதா அக்னேஹே ரட்சிதா பிங்களாருண தூசராக பவந்தி நா அக்னிபேதேன ததா ஏத பிரம்மணோ ஜெகத்து. ஒரு நெருப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நெருப்புல இருந்து பல விதமான தீ பொறிகள்லாம் நானா பக்கம் பறக்கும், இங்க அங்க 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 எல்லா பக்கமும் பறக்கும். மொத்தமா சேர்த்து எல்லாத்துக்கும் அக்னின் தானே பெயர். அந்த மாதிரி பகவானுடைய அம்சமான தான் எல்லாம் இருக்கு, மொத்தமா சேர்த்து பகவான் அப்படின்னு தான் பெயர். எதேயம் சாருதர்வாங்கி பவதீனாம் மயோருதா தரிசிதா தர்சயிஷ்யாமி தத்தா அத்தைவ அகிலம் ஜெகத்து.
பிரயாத சக்ரோமா கர்வம் இந்திரத்வம் கஷ்டம். ஏதோ இந்திரன் அனுப்பிச்சானாமே, இந்திரனுக்கு என்ன அவ்வளவு கர்வம்? இந்திரன் யாரை பத்தி என்ன தெரிஞ்சிருந்தா, யாருடைய தபசை கெடுக்கிறதுன்னு தெரிஞ்சிருந்தேன். நீங்க பாத்தங்கொழியோ ஊர்வசிய பாத்தீங்களா? ஊர்வசி இந்திரனுக்கு எடுத்து போய் காமிக்கும்னு சொல்றாரு அவர். கிம் சுரூபம் குரூபம் வா எதா பேதோ நிதிஷ்டதே, தாரதமியம் சுரூபத்தே சத்ததம் பின்னர்கம். உங்களை பொறுத்த வரைக்கும் ஊர்வசி அழகு, நீங்கெல்லாம் அழகில்லை அப்படிங்கிறங்கோ. இந்திரன்ட்ட ஊர்வசியை பார்த்தா இந்திரன் மயங்கி போயிடுவான். பெருமாளை மயக்கத்துக்காக வந்த வசந்தராமே மயங்கி போயிட்டான். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒண்ணுதான். ஏன்னா எல்லாம் நாராயணாத்மகம், நீங்களும் ஒண்ணுதான், ஊர்வசியும் ஒண்ணுதான். இந்த சாதாரண மனுஷ ஸ்திரியா இருந்தாலும் அவளும் ஒண்ணுதான். பவதீனா ஸ்வயங்கிருத்வா ரூபௌதாரி குணோத்பவம் மயேயம் தரிசிதா சன்னி ததஸ்தமமிச்சதா. எஸ்தாது உங்களுக்காக ஒரு வேடிக்கை பண்ணுவதற்காக நான் இந்த ஊர்வசியை இங்கே சிருஷ்டிச்சேன். நீங்க பார்த்தங்க இல்லையா இதெல்லாம். அதனாலே ஏதஜ்ஞாத்வா நசந்தாபஸ்தயாக்காரி யோகிமாம் பிரதி உபகாராய ஜகதாம் அவதீர் நோசிவாசவ. ஊர்ல என்ன வந்தபடினாலும் ஊர்வசி அப்படின்னு பெயர். நேர தேவேந்திரன் எடுத்துன்னு போய் இந்த ஊர்வசிய கொடுத்துருங்கோ. தேவேந்திரனுடைய மனைவியாக அவ இருக்கட்டும். அப்ப அந்த தேவேந்திரன் கிட்ட நான் சொன்னேன்னு ஒன்று விஷயம் சொல்லுங்கோ அப்படின்னு பெருமாள் சொல்ற. தபஸ்சரியாம் நசா பிராப்திய பலம் பிராப்தம் வீக்ஷிதம் சன்மார்க்கம் அஸ்வஜகதோ தரிசயிஷன் கருவம்யம். அப்பா தபஸ் பண்றானா ஏதாவது பலனுக்காக தபஸ் பண்ணுவா, இந்த பலன் வேணும்னு சொல்லிட்டு காமிய பலனுக்காக தபஸ் பண்ணுவா, இந்த வரம் கேட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு நீ அவாள்லாம் போய் மயக்கலாம். ஆனா நான் தபஸ் பண்றது எதுக்காக அப்படிங்கடா, லோகத்துக்கு சன்மார்க்கத்தை காமிப்பதற்காக. தபஸ்னா எப்படி பண்ணணும் ஜனங்களுக்கு தெரியணும், பண்ணி காமிச்சாதான் தெரியும். யாரா ஒருத்தர் தபஸ் பண்ணா எல்லாரும் தபஸ் பண்ண போறா, இல்லாட்டா பண்ண போறது இல்லையே. ஒரு ஊர்ல ஒருத்தர் இருக்க ஆரம்பிச்சுக்கோங்க, அவர் ஆச்சாரமா இருந்தாருன்னா அவரை பார்த்து நாலு பேர் ஆச்சாரமா இருப்பார். அவர் அமாவாசை தர்ப்பணங்கள் எல்லாம் பண்ணான்னா அவரை பார்த்து நாலு பேர் அமாவாசை தர்ப்பணங்கள் எல்லாம் பண்ணுவார். அப்படி யாரும் இல்லாட்டா வச்சுக்கோங்க, அப்புறம் பண்றா யாரும் இல்லாட்டா அப்ப யாருமே பண்ண மாட்டேன். அது மாதிரி நான் தபஸ் பண்றது எதுக்காக கேட்டதான், என்னை பார்த்து நாலு பேர் வைஷ்ணவமான தபஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் தபஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுவே தவிர ஒரு பலனுக்காக தபஸ் பண்ணல. அப்படி பண்றதா இருந்தா உங்க பேச்சுவார்த்தையிலே இல்லை உங்க அழகுலயோ நான் மயங்கியிருப்பேன். அப்போ ஏதஜ்ஞாத்வா நசந்தாபஸ்தயாக்காரி யாகமாம் பிரதி. அதான் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கோ இந்திரா, நான் தபஸ் பண்றேன்னு சொல்லிட்டு நீ வருத்தப்படாத. நான் ஒன் சீட்டுக்கு வரத்துக்காக நான் தபஸ் பண்ணல, உனக்கு ஏட்டிக்கு போட்டியா வரணும் தபஸ் பண்ணல. அந்த தபஸ் பண்றது ஜனங்களுக்கு தர்மத்தை காமிப்பதற்காக. நரன் நாராயணன் ரெண்டு ரூபத்தை எடுத்துட்டு இருக்க, அதுல நரன் சிஷ்யன் நாராயணன் குரு, குரு சிஷ்யனா இருந்துன்னு விஷயத்தை தெரிஞ்சுன்னு தபஸ் பண்ணணும். அதை காமிக்கிறாளா ரெண்டு பேருமா, அவர் உபதேசம் பண்ணுவார் நரனுக்கு, நாராயணன் உபதேசம் பண்றார். இதான் சுவாமி தேசிய ஒரு கேள்வி கேட்டார், குரு சிஷ்யனுக்கு உபதேசம் பண்றார். ஏன்னு கேட்டா சிஷ்யனுக்கு தெரியாது, அதனால உபதேசம் பண்றார். ஆனா இங்க அப்படி இல்லையே, நரன்கிறதும் பெருமாள் தான், நாராயணங்கிறதும் பெருமாள் தான். அப்போ சிஷ்யனுக்கு தெரியாதுங்கிறது கிடையாதே, சிஷ்யனுக்கும் எல்லாம் தெரியும், அவரும் பெருமாள் தான். அப்படின்னால நாராயணும் பெருமாள் தான். அப்போ சிஷ்யனுக்கு எதுக்கு உபதேசம் பண்றாரு? உபதேசம்னா தெரியாதவளுக்கு தான் உபதேசம் பண்ணணும். அவர் தான் ஏற்கனவே சர்வஜ்ஞரா இருக்காரு, அவருக்கு எதுக்கு உபதேசம் பண்ணணும் கேட்ட. அதுக்கு பதில் சொல்றாரு, அப்படி இல்லை, குரு உபதேசம் பண்ற மாதிரி அபிநயம் தான் இது, அவதாரம் தானே. சிஷ்யன் உபதேசம் கேட்கிற மாதிரி நடிக்கிறார். எதுக்காக கேட்டா, நமக்கு இந்த மாதிரி செய்யணும் காமிக்கிறதுக்காக அப்படின்னு. அதனால யா செய்யும் உருவசீமத்த சமத்பூதா புரந்தர திரேதாக்ரி ஹேத்து பூதே எம் அயிலம் பிராப்தி பவிஷ்யதி. சரி, ஏதோ ஊர்வசியை சிருஷ்டிச்சர் வேடிக்கா நினைக்க வேண்டாம். இந்த ஊர்வசியினுடைய சரித்திரங்கிறது ரொம்ப பெருசு. இவள் என்னென்ன பண்ண போறாள், ஒரு ராஜாவை இங்க விவாகம் பண்ணிட்டு அவ கடைசியில வந்து இந்த வைதிக அக்னி வரத்துக்கே அவ காரணமா இருக்கா அப்படின்னு ஊர்வசியனுடைய சரித்திரம் இந்த வேத கதைகள் புஸ்தகத்துல கூட வந்திருக்கு. அதனால இப்ப விசேஷமானவள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா பெருமாள். இது வரைக்கும் இந்த 106வது அத்தியாயம் முடியுது. 107ல இந்த சரித்திரமே தொடர்ந்து இருக்கு. அதுல சவுனக உவாச்சா இத்தியுக்தே அப்சரச சர்வாக பணிபத்திய அதி விஸ்மிதாக. உடனே அப்சரசுகள்லாம் கேள்வது என்ன சேவிச்சா, ரொம்ப ஆச்சரியத்தோடு கூட பெருமாளை பார்த்து சொன்னார், உங்களுடைய மகாத்மத்தை இப்பதான் நாங்க புரிஞ்சுட்டு இருக்கோம். நீங்க அவதாரம் பண்றதுங்கிறத கூட முதல்ல அவதாரமே புரிஞ்சுக்கல, இந்த அவதாரம் எதுக்குங்கிறதும் புரிஞ்சுக்கல, ஏதோ மயக்கணும்னு ஆரம்பிச்சோம். லோகக்ஷேமத்துக்காக அவதாரம் பண்ணுவார் லோகத்திலே நீர் ஒருத்தர் தான். அதுவெல்லாம் தன்னுடைய க்ஷேமத்துக்கு தான் தபஸ் எல்லாம் பண்ணுவார், லோகக்ஷேமத்துக்காக தபஸ் பண்றவர் நீர் தான். தன் ஆசை சர்வபாவேன பிரபன்னானாம் ஜெகத்தை உண்மை சேவிச்சது இப்ப பெரிய பாக்கியம். நாங்க உங்ககிட்ட அவதாரம் படுத்தணும் வந்தோம், ஆனா இப்படிப்பட்ட உண்மை சேவிக்கிறோமோ இல்லையோ அது எங்களுக்கு பெரிய பாக்கியம்.
எங்களுக்கு 100 பாக்கியம் கொடுங்க. இந்த ஜெகத் மொத்தமும் பிரபஞ்சம் மொத்தமா நீர் தான் இருக்கீர், உங்களுடைய அம்சம் தான் சொன்னீர் இல்லையா, அதை எங்களுக்கு கொஞ்சம் காமிங்க. அதான் விஸ்வரூபம் அப்படின்னு பெயர். விஸ்வம்னா அந்த பிரபஞ்சம் மொத்தமும் பகவானுடைய ரூபம், மொத்தமா பகவான் இருக்கார். இருந்தா எப்படி இருப்பார், பகவான் மொத்தமா இருக்கான்னு வச்சுப்போம், எப்படி இருப்பார், அவருடைய கை கால்லாம் எங்க இருக்கும், அதுதான் விஸ்வரூபம் அப்படின்னு பெயர். அந்த ரூபத்தை நாங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு கேட்கலாம். எதி தேவாபரா தேடு ஆத்மாவது குபிதந்தவா மனஸ்த ஜெகதாமீத தரிசைய ஆத்மானம் ஆத்மனா. இதுதான் அத்வைதம். இப்ப பெருமாளுக்குள்ளே அத்வைதம் துவைதம். நான் பெருமாளுக்குள்ள துவைத்தம் என்ன கேட்டா, நரன் நாராயணன் இந்த மாதிரி 4 பேர் அவதாரம் பண்ணிருக்காரு இல்லையோ, நான் சொன்னேன் ராமன் வேற கிருஷ்ணன் வேற தான், ஆனா 2 பேரும் ஒண்ணுதான். அது மாதிரி நரன் நாராயணன் இந்த மாதிரி 4 பேர் அவதாரம் பண்ணா துவைத்தம். கடைசியில பிரபஞ்சம் மொத்தமுமே பகவான் தான் விஸ்வரூபத்தை காமிக்கிறார். காமிச்சா மொத்தம் ஒண்ணுதான், எல்லாம் பகவான் தான், அதுக்குள்ள அவருக்குள்ளதான் பிரபஞ்சமே இருக்கு. இது அத்வைதம். உடனே பகவான் என்ன பண்ணார், விஸ்வரூபம் எடுத்தார். விஸ்வ ரூபம், விஸ்வம்னா உலகம் மொத்தமும் அவருடைய ரூபமாக, அவருடைய சிரஸ் எங்கேயோ மேல இருக்கு, அவருடைய பாதம் எங்கேயோ கீழே இருக்கு, அப்படி ஒரு ரூபத்தை காமிச்சார். ஸ்ரீ பகவான் வாச்சா பசியதைக அகிலான் லோகான் மம தேகே சுராங்கனாக மதும் மதனமாத்மானம் எச்சான் எத்ருஷ்டமிச்சத. நல்லா பாருங்கோ என்னுடைய சரீரத்தை பாருங்கோ, இதுதான் விஸ்வமே, இதுல என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நீங்க பாருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு, இத்யுக்த்வா பகவான் தேவ சதா நாராயணோன்றப்ப உச்சைர் ஜகாசனவது தத்ராபூத கிளம் தேவ சொல்லிட்டு பெருமாள் சிரிச்சாரம் வேகமா, உறக்க சிரிச்சாரம். அவகிட்ட சொல்லிட்டு வேடிக்கை பார்க்கவா வந்தவங்க பாருங்கோன்னாராம். பிரம்மா பிரஜாபதி சக்ர சகருத்ர பிணா கதுக்கு ஆதித்யா வசவ சாத்யா விஸ்வே தேவ மகர்ஷய. அப்ப பிரம்மா இருக்கார், சிவன் இருக்கார், எல்லாரும் பெருமாளுடைய திருமேனியில் இருக்கா, அந்த விஸ்வரூப திருமேனியில இந்திரன் இருக்கார், ஆதித்யர்கள் வசவர்கள் சாத்திய தேவர்கள் மனுஷர்கள் பசுக்கள் கீட்டங்கள் அதாவது புழுபூச்சிகள் பட்சிகள் விரக்ஷர்கள் தேவர்கள் யக்ஷர்கள் கந்தரர்கள் கிண்ணரர்கள் பிசாச்சங்கள் உரகர்கள் அதாவது நாகலோகத்தில் இருக்கிறவர்கள் இதெல்லாம் பகவானுடைய லோகத்துல சரீரத்தில் இருக்குப்போ, பெரிய சரீரம். அப்புறம் அது மாத்திரம் இல்லாமல் சமுத்திரங்கள் நதிகள் குளங்கள் அருவிகள் அப்படின்னு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இருக்கு. சப்த தீபங்களும் மொத்தம் பகவானுடைய திருமேனியில இருக்கான். நட்சத்திரங்கள் கிரகங்கள் அதுக்கப்புறம் சூரியன் சந்திரன் அக்னி இவெல்லாமும் இதெல்லாம் இருக்கான். இந்த மாதிரி பகவானுடைய திவ்ய ரூபத்துல சகல பிரபஞ்சமும் அடங்கி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறாள். இந்த அப்சரஸ்திரிகள் கூட பகவானுடைய திவ்ய சரீரத்துல இருக்காளாம். அப்போ அப்சரஸ்திரிகள் சொல்றா, பசியாமநாதின் தவ தேவனாந்தம் நம வியாகிருத ரூபவாரம் பராயணம் துவாதகதாமனந்தம் நதாஸ்தநாராயணம் ஆத்மபூதம். இப்போ விஸ்வரூபத்தை பார்த்தாச்சா, மொத்த விஸ்வரூபத்தையும் பார்த்தாச்சானா, மொத்தத்தையும் எங்க பாக்குறது, பகவானுடைய விஸ்வரூபத்துல ஒரு மூலையில நின்று நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அர்ஜுனே அதான் சொல்றான், அர்ஜுன விஸ்வரூபாத்தியாயத்துல பகவத்கீதையில அர்ஜுனுக்கு விஸ்வரூபம் காமிக்கிறேன். தத்ர ஏகஸ்தம் ஜெகத் கிருஷ்ணன் வரும், ஒரு மூலையில அர்ஜுன் இருக்கான், அங்கேருந்து ஒரு மூலதான் தெரியும், ஒரு பெரிய ரூபம் எடுத்தா வச்சுக்கோங்களேன், அதுல பின்பக்கம் என்ன இருக்குன்னு தெரியுமா நமக்கு. அதனால ஒரு மூலையில இந்த பகவானுடைய விஸ்வரூபத்துல ஒரு மூலையில பார்த்துட்டான், அவ்வளவுதான், ஒன்னும் பார்க்க முடியாது. அந்த மாதிரி இவர்களும் மூலையில்தான், நாங்க ஒரு மூலையில்தான் பார்த்தோம். மகிந்திவம் வாயு ஜலாக்னேயத்துவம் சப்தாதி ரூபஸ்த பராபராத்மன்னு. ஆனா அதுக்குள்ளே பூமி இருக்கு, ஆகாசம் இருக்கு, வாயு இருக்கு, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாமே இருக்கு. தத்துவபவத்யச்சுத சர்வமே தத் அபேத ரூபோசி விபோத்வமேபி. இப்பதான் அபேதம்னா என்ன புரியுது, அத்வைத்தம் இருக்கும் இல்லையோ, அத்வைத்தம்னா என்ன புரியுது, ஏன்னா சகல பிரம்சமும் நீராகவே இருக்கீர். அப்ப அத்வைத்தம் அப்படிங்கிறது இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. திரஷ்டாசுரூபஸ்ய ரசஸ்ய வேத்தா ஸ்ரோதாச சப்தஸ்ய ஹரேத்வமே கஹ பிருஷ்டா பவான் ஸ்பர்சவதோ அகிலஸ்ய ராதாசி கந்தஸ்ய பிருதக் சரீரீ. ஒரு ரூபத்தை பார்க்கிறவர் நீர்தான், ரசத்தை உணர்பவர் நீர்தான், சப்தத்தை கேட்பவர் நீர்தான் அப்படிங்கிறார். அதாவது ஒவ்வொரு இந்திரியமாவும் பகவான் இருக்கான், ஒவ்வொரு தேவலோகத்துல மனுஷ லோகத்துல பசு லோகத்துல இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லா லோகத்திலையும் எம்பெருமானே இருக்கான். பிரம்மா த்யுபேந்திர பிரமுகாணி சௌமியேஷு இந்திர அக்னி ரூபாணி ச வீரியவத்சு ருத்ராந்தகாதீனி ச ரௌத்ரவத்சு ரூபேஷு ரூபாணி தவோத்தமானி. பிரபஞ்சம் மொத்தமும் பகவானுடைய ரூபந்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதை பகவத்கீதையில பகவான் விபூத்தி அத்தியாயத்துல சொல்லிருக்க,
பூத்தேஜத்துல பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், ஏதோ பகவானுடைய அம்சம் இருக்குன்னு தெரியும். உதாரணம் ஒரு பெரிய அரச மரம் எடுத்துக்கோங்க, பெரிய அரச மரம் இருக்குன்னா அந்த அரச மரம் எவ்வளவு பெரிய மரம், அதனுடைய இலைகள் இப்படி எல்லாம் ஒரு மரத்தை யாராலையாவது சிருஷ்டிக்க முடியுமா? அதுக்கு அரச மரம் பெயர் வந்தது அது ராஜாவா இருக்கிற அப்படின்னா தான். அப்ப அதுல பகவானுடைய அம்சம் ஏதோ இருக்கு, நிறைய நிழல் கொடுக்கறது, அது பகவானுடைய அம்சம் ஏதோ அரச மரத்துல இருக்குன்னு தெரியுது. சமுத்திரத்தை பார்த்தா புரியும் பகவானுடைய அம்சம் ஏதோ இருக்கு. அக்னி சுடுறது, ஓ அப்போ பகவானுடைய அம்சம் இருக்கு. ஒரு வருஷம் சுடலையே அக்னி மாத்திரம் ஏன் சொல்றதுன்னா பகவானுடைய அம்சம் இருக்கு. இப்படி ஒன்னு ஒண்ணுலயும் என்னுடைய அம்சத்தை நீ தெரிஞ்சுக்கலாம். சமுத்திரத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம், சூரியனை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம், அக்னியை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம், பூமியை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பூமிக்கு பொறுமை நிறைய இருக்கு, என்னன்னோ பண்றான் பூமிய, ஆனா கூட எல்லாத்தையும் பொறுத்துன்னு இருக்கார் அப்படின்னு தெரியுது. மனுஷரூபம் தவ ராஜசேஷம் மூடேழு சர்வேஸ்வர பாத போசி தர்பான் விதேஷச்சுத தானவஸ்தம் சனத் சுஜாதஸ்த விவேகவத்சும். அதுல பகவத்கீதையில சொல்ற மாதிரியே சொல்றார் இங்கே எல்லாமே. ஞானம் உள்ளவர்கள்ட்ட சனசுஜாதன் மாதிரி சனசுஜாதனா இருக்காராம் பெருமாள், கொழுப்பு உள்ளவாக்கிட்ட தானவனாக பெருமாள் இருக்கார், ஜலத்துல ரசம் இருக்கு அப்படின்னா ஜல அப்போ அந்த ரசத்தையுடைய ஜலஸ்வரூபமா பெருமாள் இருக்கார், தேஜஸ்ல பிரகாசம் இருக்குன்னா பிரகாசையுடைய தேஜஸாக பெருமாள் இருக்கார், பூமியில வாசனை இருக்கு அப்படின்னா கந்தம் உள்ள பூமியாக அந்த பகவானே இருந்துட்டு இருக்கார், சப்தம்னா சப்தம் இருக்கக்கூடிய ஆகாசமாக பகவானே இருந்துட்டு இருக்கார். அப்படிதான் தெரியுது. சப்தாத்மகம் தே நவதி ஸ்வரூபம் மந்தவிய ரூபோ மனசி பிரபோத்வம் ஓத்தவிய ரூபஸ்த விபோத்வமேகா சர்வத்திர சர்வேஸ்வர சர்வபூத. ஒரு உதாரணத்துக்காக சொல்றதுதான் இது. மரங்கள்லயே நான் அஸ்வத்த மரமா இருக்கேன், அரச மரமா இருக்கேன்னா மத்த மரமா இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அஸ்வத்த மரத்தை பார்த்தா உனக்கு புரியும் பகவானுடைய அம்சம் இருக்கு அப்படிங்கிறது. சாதாரணமா குளம் தேங்கி நிக்கிறது அதை பார்த்தா புரியாது, சமுத்திரத்தை பார்த்தா புரியும் ஓ பகவானுடைய அம்சம் ஏதோ இருக்கு அப்படிங்கிறது. சமுத்திரத்தை சாதாரணமா பார்த்தா புரியாது, அதே மாதிரி சூரியனை பார்த்தா தெரியும் பகவானுடைய அம்சம் ஏதோ இருக்கு அப்படின்னு. பசியாமதே நாபிதர்வோஜபத்ஜே பிரம்மாணவேதம் சரம் புருகூட்டியம் தத்ராசி நவ கர்ணகதோ சமஸ்தான் அவஸ்திதான் பாகுடு லோகபாலான். உம்முடைய நாபித பிரம்மா இருக்கார், அந்த மாதிரி சிவனும் இருக்கார், உம்முடைய புருவத்தின் நடுவில் சிவன் இருக்கார். இதெல்லாம் பார்க்கிறோம் நாங்க. கிராணே நிலம் நேத்திர கதவுரவிந்து கண்ணாக சூரிய சந்திரால் இருக்கான், மூக்காக வாயு பகவானே இருக்கார். இஹ்வாச்சதேநாத சரஸ்வதீயம் பாதவு தரித்ரீம் ஜடனம் சமஸ்தால் லோகான்ஹுஜி கேசவிலோகயாமா. இந்த பூமியே உம்முடைய பாதமாக இருக்கு, அவ்வளவு விஸ்வரூபம். விஸ்வரூபத்துல பூமிங்கிறது பெருமாளுடைய கால் பீட இருக்கான், அந்த அளவுதான் இருக்கு. ஜங்கே வியத் பாத கராங்குலீஷு பிசாச்சர பிசாச்ச ரக்ஷ உரக சித்த சங்கான உம் ஸ்வேப்பிரதானாம் பதிரோர்த்தயுக்மே பிரதிஷ்டிதாஸ்தே கிருத்தவ சமஸ்தாக சர்வேஷ்டயா. தியாக ரூபமாக இஷ்டி ரூபமாக பகவான் இருந்துட்டு இருக்கான். பெருமாள் தானே வராக ரூபம் எடுத்து பூமியை தரித்தவன், திசிம் ரூபம் எடுத்து அசுரனை ஒழித்தவன். அப்படிப்பட்ட பகவான் இப்போ இந்த மாதிரியாக விஸ்வரூபத்தை எடுத்து இவர்களுக்கெல்லாம் காட்சியளித்தார். அவர்கள ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சார். தத்தோன சௌமியம் ஜெகதீஹ கிஞ்சித் தத்தோன ரௌத்ரம் நச்ச சமஸ்தமூர்த்தே தத்தோன சீதம் ந கேசவோ நசகேசவோஷ்ணம் சர்வஸ்வரூபாதிசாயித்வமேகா. பகவானே உன்னை காட்டிலும் அழகுங்கிறது எதுவும் கிடையாது, ஏன்னா எல்லா அழகும் உனக்குள்ள அடக்கம். உன்னை காட்டிலும் பயங்கரமானதுன்னு எதுவும் கிடையாது, ஏன்னா எல்லா பயங்கரமும் உனக்குள்ள அடக்கம். உன்னை காட்டிலும் ஹிதமானது குளிர்ச்சியானதுன்னு எதுவும் கிடையாது, ஏன்னா சகல குளிர்ச்சியும் உனக்குள்ள அடக்கம். நாங்கெல்லாம் என்னமோ தப்பு பண்ணிட்டோம், பிரசீத சர்வே உன்னுடைய மாயினாலே மோகிச்சு போய் எங்களை பிரிவாளா நினைச்சுட்டு ஏதோ பண்ணிருக்கோம். கிம் வாபராத்தம் தவதேவ மூடேகி என் மாயானோ ஹிருதயம் ததாபி பாபாவசம் கிம் பிரணதார்த்திகாரின்னு மனோகினோ விஹ்வலதா விஹ்வம் கலதாமுபைதி நதே பராத்தம் இது வாபராத்தம் அஸ்மாதுருன்மார்க்க விவர்த்தினீபிஹி தக்ஷம்யதாம் சிருஷ்டிகரஸ்தவைவதே தவைவ தேவாபராதம் சிஜதோ விவேகான்னு பிரார்த்திக்கிற. ஏதோ அபராதங்கள்லாம் பண்ணோமே எல்லா அபராதத்தையும் செவிச்சுக்கணும் அப்படின்னு சாரம் அதுல. நமோ நமஸ்தே கோவிந்த நாராயண ஜனார்தன தொன்னாமஸ்மரணாத் பாபம் அசேஷம் ந பிரணசித்து. கோவிந்த நாராயணன் உன்னுடைய நாமத்தை சொல்றேன் பாபம் போகட்டும்னு சில ஸ்லோகங்கள் சொல்றான். ததோ அனந்த நமஸ்துபியம் விஸ்வ
பாத்தம் விஸ்வபாவன தன்னாம ஸ்மரணாசே பாவம் அசேஷம் ந பிரணசியது. நமோ நமஸ்தே வைகுண்ட ஸ்ரீவத்சாங்க அப்ஜலோச்சன வரேண்ய யஜ்ஞபுருஷ பிரஜாபாலக வாமன நமோஸ்துதே அர்ஜுனாபாய பிரஜாபதி கிருதே ஹரே தொன்னாம ஸ்மரணாத் பாபம் அசேஷம் ந பிரணசியது. பகவான் குச்சி இதே மாதிரி ஸ்லோகங்கள் எல்லாம் பண்ற, உன்னுடைய நாமஸ்மரணத்தினாலே எங்களுக்கு பாபங்கள் எல்லாம் போகணும். நம பரேஸ்மை பரஸ்மை ஸ்ரீசாய வாசுதேவாய வேதசே ஸ்வேச்சையா குணபோக்திருத்தே சர்கா அனந்தஸ்திதிகாரினே உபசம்ஹர விஸ்வாத்மன் ரூபமே தத் சமந்ததா. இத்தனையும் பிரார்த்திச்சு நமோ நமஸ்தேலாம் சொல்லி இம்பருமான இந்த ரூபத்தை சுருக்கிக்கணும், அப்படியே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றா. பிரளயாக்னி சகசஸ்ய சமா தீப்தி ஸ்தவாச்சித பிரமாணேன திசோ பூமிர் ககனஞ்சு சமாவிர்த்தம் நவித்மகா கொண்டு வர்த்தமா. இப்படி ஒரு பிரகாசம் பகவான் திருமேனில இருக்கான், நாங்கள்லாம் எங்க இருக்கோம்னே தெரியல, கொத்த கொத்த பார்த்துக்கவே கண்டு கூசுறது, அப்படி ஒரு பிரகாசமா இருக்கு நம்முடைய திருமேனில, ஒரு பக்கம் பார்த்ததுக்கே எப்படி இருக்கே அப்படின்னு அவெல்லாம் ஆச்சரியப்படுறார். மகாத்மியம் கிந்துதே தேவ ஜிஹ்வா யா என்ன கோச்சனம் கிம் வர்ணயாமோ ரூபந்தே கிம் பிரமாண விதம் ஹரே. மகாத்மியம் கிந்துதே தேவ ஜிஹ்வா யா என்ன கோச்சரம். உன்னுடைய மகாத்மியம் உன்னுடைய இந்த ரூபம், இந்த ரூபத்தை வர்ணிக்கிறதுக்கு வாய் போராது, இதை சிந்திக்கிறதுக்கு மனசு போராது, ஆயிரம் வாய் வந்தாலும் சொல்ல முடியாது. பக்தரானாம் அயுதேனாபி ஐதன பத்தாயிரம், பத்தாயிரம் வாய் எடுத்தாலும் இதனுடைய மகாத்மத்தை சொல்ல முடியாது. புத்தி நாம் அயுதாயுதைஹி பத்தாயிரம் பத்தாயிரம் புத்தி கரிச்சாலும் உன்னை பூர்த்தியாக புரிஞ்சிக்க முடியாது, உன்னை பூர்த்தியாக வர்ணிக்க முடியாது. இப்படிப்பட்ட ஆசியமான திவ்ய ரூபத்தை எங்களுக்கு காமிச்சு அனுகிரகம் பண்ணிருக்கிறேன் பெருமானே, போரும் இந்த ரூபத்தை உபசம் வர இதை சுருக்கி கொள்ளும் அப்படின்னாத்தேவம் சம்ஸ்துதா தாபிஹி அப்சரோபிர் ஜராதனா விவேச சர்வபூதானை சைரம் சே பூதபாவனா. உடனே பகவான் அவ சொன்ன மாதிரி சுருத்திண்ட அவ பார்த்துட்டு இருக்கும்போதே பகவானுடைய அம்சங்கள்லாம் ஒன்று ஒன்றிலும் போறது, சகல லோக பதார்த்தங்களையும் பகவானுடைய அம்சங்கள்லாம் போறது. தம் திருஷ்டுவா அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார்கள். தேவ தானுவாய் ரக்ஷாம்சி யக்ஷ வித்யாதர உரகான மனுஷ்ய பசு கீட்டானு மிருக பக்ஷி அந்தரிக்ஷகான ஏ அந்தரிக்ஷே ததா பூமோ திவியே ஏ ஜலாசிரயாக. சின்ன புழுலேருந்து ஆரம்பிச்சு பகவான் தான் சக்தியை கொடுத்துருக்கான், அந்த புழுக்குள்ள அந்தரியாமே பகவான் இருக்கான், அதனால அது ஜீவிச்சுன்னு இருக்கு. அதுலேருந்து ஆரம்பிச்சு மொத்தமும் பகவான் தான் அப்படிங்கறத புரிஞ்சுட்டா ஆச்சரியப்பட்டா. தா பரம் விஸ்மயங்கத்வா சர்வாக திதசயோஷிதா பிரணேமுகு சாத்ததாக பாண்டுவதனாக. அவெல்லாம் கீழே விழுந்து விழுந்து சேவிக்கிறானாம். நாராயணோபி பகவான் ஆகதா ஸ்திதசாங்கனாக நியதாம் உர்வசி பத்ரா எத்ராஸ்தே திதேஸ்வர. பகவான் நாராயணன் அதெல்லாம் இருக்கட்டும், வந்ததுக்கு உங்களுக்கு ஞானம் பிறந்திருத்து, நேரம் இந்த உருவசி ஐச்சுன்னு பொங்கன்ட்டார், இங்க வேண்டாம். தர்கச்சத சமஸ்தம் இந்திரன் கொடுத்துருங்கன்ட்டார். தர்கச்ச சமஸ்தோயம் பூதகிராமம் வதம்சக அகமப்பி ஆபூவஸ் வாசுதேவஸ் யோகினா எஸ்மாத் பரதரம் நாஸ்தி. இந்த பகவானை காட்டிலும் தனிப்பட்ட ஒரு வஸ்துவே கிடையாது, அவனோட சேராமல் அவனுக்கு சரீரமாக இல்லாமல் அவனாலே ஆளப்படாமல் ஒரு வஸ்துவும் கிடையாது, எல்லாம் அவனுக்குள்ளே அடக்கம். அதை வச்சுட்டுதான் அத்வைதம் அப்படின்னு சொல்றது. சவுனக உவாச இத்யுக்தஸ்தேன தேவேன சமஸ்தாஸ்தா சுரஸ்திரியஹ பிரணம்யதௌ சமதனாஹ சமசந்தாஸ்தா பார்த்திவ ஆதாய சுருசீம் பூயோ தேவராஜ உபாகதாஹ. பகவான் கிட்ட விடை பெற்று நேர தேவேந்திரன் கிட்ட வந்து இந்த காரியத்தெல்லாம் சொன்னாவார்கள். ஜானன்னேவம் அசேஷேஷு பூதேஷு பரமேஸ்வரம் வாசுதேவம் கதம் தோஷான் லோபாதீன் நப்ரஹாசிதி. இந்திரன்ட்டே கேட்டா, நரநாராயணால் யாருன்னு தெரியாதா, பகவானே தபஸ் பண்ணிட்டு இருக்கார், நீ போய் எங்களை தூண்டி விட்டு இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னா சொன்னேன். அப்ப சொன்னார், அதெல்லாம் எல்லாம் இருக்கட்டும், பகவானை பார்க்க தெரிஞ்சுட்டா அதுக்கப்புறம் வேண்டியவன் வேண்டாதவனே இருக்காது, இவன் என் இடத்த பிடிங்கிடுவானோன்னா. முதல்ல பகவான் தான் உனக்கு இடம் கொடுத்தது, அவனுக்குள்ளேயும் அந்தரியாம இருக்கார், அதை புரிஞ்சுக்க வேண்டாமா அப்படின்னு. பரமஸ்மாதபி மகத்ரூபம் எற்கத்தினந்தவ ஜென்மாதிபாவரஹிதம் தத்விஷ்ணு பரமம் பதம். இந்த விஸ்வரூபமாவது இப்ப எடுத்தார், பகவானுக்கு சிவை குண்டத்துல ஒரு ரூபம் இருக்கு, அது எப்பவுமே அசையாம இருக்கு அப்படின்னா. சங்கேபணத்தை பூபால சுயதாமி துதாமிதே என் மத்தோ புருஷா கிருத்வா பரம் நிர்வாணம் உச்சதி சர்வம் விஷ்ணு சமஸ்தௌ ஹி பாவாபாவ உச்சதன்மயோ சதசத் சர்வம் ஈசேஷோ வாசுதேவ பரம் பதம். அதெல்லாம் முடிவா ஒரே வார்த்தை சொல்றேன், சர்வம் விஷ்ணு அப்படின்னு முடிச்சுட்டார். எல்லாம் விஷ்ணு தான்,
அவன் இல்லாம எதுவுமே கிடையாது. பவ ஜனதிகதானாம் துவந்த வாதாகதானாம் ஸ்துத துஹித்ரு கலஸ்திரத்ராண பாரார்ஜிதானாம் விஷம விஷயத்தோயே மஜ்ஜதாம் அப்ளவானாம் பவதி சரணமேகோ விஷ்ணு போதோ நராணாம். இந்த விஷ்ணுங்கிற ஒரு கப்பல் மாதிரி சமுத்திரத்துல தத்தரி சென்று காலுக்கு கப்பல் கிடைச்சா எப்படி ஆனந்தமா இருக்கும், அந்த மாதிரி நமக்கு பகவான் அவர் கிடைச்சிருக்கார். அவர் தான் வந்து சுத்த துகித்திரு களத்த திராணபார அர்ஜிதானாம் சம்சாரத்துல மூழ்கி இருக்கிற எல்லாருக்கும் ஒரே கதியாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு பகவானுடைய அத்வைத்த பாவத்தை சொல்லி அந்த பகவானாலே வியாபிச்சு இருக்கிற லோகத்தை தனியா பார்த்தோம்னா துவைதம் அப்படிங்கிறதையும் சொல்லி முடிக்கிறேன். இது முடிந்தது. அடுத்தது 108வது அத்தியாயம் சத்துரி யுகங்களை பத்தி 108-109 சொல்லி முடிச்சுடுற இந்த கிரந்தமே முடியுது. அதை நம்ம அடுத்த பார்க்கலாம். ஹரத்யகமசேஷம் யோ ஹரிதேத்யபிஷம் ஸ்துத அசேஷாதி ஹரம் விஷ்ணு ஹரிவர்ணம் ஹரிம் நம கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நம ஸ்வஸ்தி பிரதாப்ஜ பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேன மகிம் மகீஷாஹ கோ ப்ராஹ்மணேபிய சுகமஸ்து நித்யம் லோகாஸ் ஸமஸ்தா சுகினோ பவந்து.